ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஜூலை 2 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க கவுன்சிலிங், ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்துட்டு. பட் இந்த நீட்டு அப்புறம் வந்துட்டு மெடிக்கல் கவுன்சிலிங், ஸோ இன்னும் சில வேக்கண்ட்டு நிறைய இருக்குது, சீட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது, ஸோ இதை ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த சில காரணங்களுக்காகலாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கவுன்சிலிங்கை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முடிவாக வந்துட்டு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க அப்படின்னா, டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டேட் படி வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் ஸ்ட்ரெயிட்டாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா பார்த்துடலாம். மொத்தம் டோட்டல் வந்துட்டு 178959 மாணவர்கள் வந்துட்டு இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 157378 சீட்டுக்காக. மொத்தம் வந்துட்டு 430 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் 150,000 மேற்பட்ட சீட்டுக்காக வந்துட்டு 178,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்காக வந்துட்டு ரேங்க் லிஸ்ட்லாம் வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் மெடிக்கல் கவுன்சிலிங் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது, ஆகஸ்ட்டில் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, July 22 என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு. ஸோ மொத்தம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சீட் நம்பர் சொல்லியாச்சு 157,000 மேற்பட்டதில். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3100 சீட் வந்துட்டு இந்த டைம் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க லாஸ்ட் இயரை காட்டிலும். அதில் இந்த 7.5% இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த தமிழ் தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக வந்துட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 11804 சீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு போன வருஷத்தை காட்டிலும் 236 சீட்டு அதிகம். அதுபோக ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் படிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துட்டு 3143 சீட் ஒதுக்கியிருக்காங்க. இது போக வந்துட்டு ஆர்க் பிஆர்க், ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3105 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 1905 சீட்டுக்காக வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 41 காலேஜஸில் இந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இந்த கவுன்சிலிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 22 ஆரம்பித்து நமக்கு வந்துட்டு செப்டம்பர் 11 போய்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 15 முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. July 22 ஸ்டார்ட் ஆகுது. இந்த July 22 July 26 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அப்புறம் வந்துட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுடைய குழந்தைகள், ஸோ இவங்களுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நேரில் 22-26 கவுன்சிலிங் வந்துட்டு நடக்குது. ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நேரிலையும் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயும் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டேட் வந்துட்டு July 28 September 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் நடக்குது. அது போக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு 6-8 செப்டம்பர் 6-8 நடக்குது. இது வந்துட்டு இந்த விடுபட்ட மாணவர்களுக்காக. அதுக்கப்புறம் SCA SC ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும், SCA ST SCA இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 10 ஆரம்பித்து 11 வரைக்கும் 2 வந்துட்டு இவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது. ஸோ ஆக மொத்தம் July 22 ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு செப்டம்பர் 11 வரைக்கும் வந்துட்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்குது. இது வந்துட்டு ஊர்ஜிதப்பட்டிருக்காங்க. உறுதியாக வந்துட்டு நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொன்முடி சார் வந்து இந்த லிஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன்படி தான் வந்துட்டு நமக்கு நடக்கும். ஸோ மாணவர்கள் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்காக ரெடியாக இருந்துக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் நேரில் போக வேண்டியிருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்கள் ரேங்க் லிஸ்ட் படி உங்களுக்கு எப்போல்லாம் வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேட் வந்துட்டு எந்த இதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் 200 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 170 வந்துட்டு வருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு இடையில தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் வந்துட்டு நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆகஸ்டில் நமக்கு வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நியூஸ். July 22 கவுன்சிலிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மாணவர்கள் நீங்கள் வந்துட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா துணுக்குமுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது தகவல் வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு அதில் கேளுங்க, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.